வணக்கம், நான் பிகில் வேணி பேசுகிறேன். என்ன பிகில் மூவியில் பார்த்துருப்பீங்க. இப்போ பேச்சுலர் மூவியில் ஹீரோயின் மதர் ரோல் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். எஸ் ஜே சூர்யாவோட கடமை இசை, சாய் பல்லவியோட கார்கி அப்படி வந்து ஒரு அஞ்சாறு படங்கள் போயிட்டுருக்கு. விரைவில் அதெல்லாம் வெளியே வந்து நீங்கள் அதை பார்த்து ரசிக்கணும். ஹலோ வேணி வீடு நேயர்களே, வணக்கம். உங்கள் ஆர்டிஸ்ட் பிகில் வேணி உங்களை வரவேற்கிறேன். வேணி வீடு யூடியூப் சேனல் இன்றைக்கி ஜூலை 2 என்ன விசேஷம்னு சொல்லுது. முதல்ல பிறந்தநாள் கொண்டாடும் நண்பர்கள் அனைவருக்கும் ஹாப்பி பர்த்டே டு யூ. அதுதான் முதல்ல சொல்லியிருந்தோம், மக்கள் ஹாப்பியாக இருக்கட்டும். இன்று பிறந்த விஐபி ஜூலை 2 நடிகை கௌதமி. அவங்க நிறைய படங்கள் நடிச்சிருப்பாங்க, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா படத்துலையும் சிறந்த நடிகை. அடுத்து மயில்சாமி அண்ணாதுரை எழுத்தாளர், அவர் பிறந்ததும் ஜூலை 2. வி விஜயன் மலையாள எழுத்தாளர், சி ஜெயபாலன் மலேசிய எழுத்தாளர். ஸோ நிறைய எழுத்தாளர்கள் வரிசையாக இன்னைக்கு பிறந்திருக்காங்க. அடுத்து டக்ளஸ் த யங், இவருடைய இறந்த தினம் என்று. டக்ளஸ் த யங் யார் தெரியுமா? யார் சொல்லுங்க? கணினிக்கு வந்து ஒரு மவுஸ் வச்சுருப்போம்ல, கணினி சுட்டி, அதை கண்டுபிடித்தவர் தான் இந்த டக்ளஸ் த யங். நாங்கள் வந்து மத்திய அரசு அலுவலகத்தில் வேலை பார்க்குறப்போ அங்கே ஒரு 25 வருடங்களுக்கு மேலாக நான் வந்து அங்கே பணியாற்றியிருக்கிறேன். அங்கே வந்து ஃபஸ்ட்டு 80s 80s வந்து இந்த மவுஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அது ஒரு பெரிய அதிசயமாக டேர்ன் போட்டு போய் கற்றுப்போம். அந்த மவுஸை பார்க்குறதுக்கு அவ்வளோ மவுஸு அப்போது, அது வந்து இன்றைக்கும் எனக்கு மறக்கலை. அந்த மவுஸை வந்து எப்படி நம்ம அதை ஹோல்டு பண்ணணும், எப்படி ப்ரெஸ் பண்ணணும், அதே வந்து அப்போ எங்களுக்கெல்லாம் ரொம்ப அப்படி அதிசயமாக இருந்தது. இப்போ சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க. இப்போ லேப்டாப்லேயே எல்லாம் வந்துச்சு. ஸோ அது டக்ளஸ் த யங், அவருக்கு வந்து ஒரு சல்யூட். ஏர்னஸ்ட் ஹெமிங்வே, இவர் வந்து ஒரு அமெரிக்க எழுத்தாளர், நோபல் பரிசு பெற்றவர், மிக சிறந்த எழுத்தாளர். ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படிங்கிற நாவல் வந்து நான் எம்ஏ ஆங்கில இலக்கியம் படிக்கும்பொழுது அந்த நாவலை பற்றி எங்கள் பேராசையை ரொம்ப சொல்லுவாங்க. அந்த ஸ்டோரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கடல், அதில் வந்து ஒரு ஓல்டு மேன், அவன் மட்டும்தான் போட்டில் போயிட்டே இருப்பான். அவனுடைய சிந்தனைகள் கடலோட பேசுறது ஒன்றுமே இல்லைன்னா கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கடல் பயணத்தில் அந்த என்னென்ன வானிலை மாற்றம் அதெல்லாம் ரொம்ப அழகாக ஏர்னஸ்ட் ஹெமிங்வே சொல்லியிருப்பார். அது வந்து ஒரு மறக்க முடியாத நாவல். ஸோ இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, இந்த கணினி சுட்டி சொன்னேன் இல்லையா, இது ஏகப்பட்ட மாடல் கணினி சுட்டி, நிறைய மாடல்ஸ் வரும். அது ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு விதமாக யூஸ் பண்ணணுமா, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் வந்து நாங்கள் பயந்துக்கிட்டது பக்கத்துலேயே போகமாட்டோம். அதுக்கப்புறம் தான் அதோட ஒர்க் பண்ணி எங்களுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அந்த நாட்களில் அதுக்கு ட்ரைனிங் எல்லாம் போடுவாங்க. ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து எங்களுடைய மத்திய அரசுக்கு சொந்தமான ட்ரைனிங் சென்டர்லாம் இருக்குது, தொலைத்தொடர்புத்துறை. அங்கே போவோம், ராஜீவ்காந்தி ட்ரைனிங் சென்டர். இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் அந்த கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போய் ரொம்ப பெருமையாக ஐஐடி ஸ்டூடெண்ட் மாதிரி அங்கே போய் அதெல்லாம் கற்றுக்கிட்டோம். அதை நினச்சி பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நமக்கு வாழ்க்கையில் எல்லா அனுபவங்களும் வேணும். நான் மத்திய அரசு துறையிலேருந்து தான் நான் வந்து அங்கே மணமகள் மன்றம், முத்தமிழ் மன்றத்தில் சின்ன சின்ன பிளேயெல்லாம் போடுவோம். அதை பார்த்து தான் அங்கே வந்து சீஃப் கெஸ்ட்டு அவங்க இந்த துறைக்கு என்ன அறிமுகப்படுத்தினாங்க. நான் இப்போ லேட்டாக தான் வந்து இப்போ நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மவுஸை பற்றி சொன்னோன்னே என்னோடய ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வந்துச்சு. மேனி வீட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு வந்து அவார்டு, புலிட்சர் அவார்டு தான் நான் வாங்கலான்ட்ருக்கேன். அதுக்கு நான் எழுதிட்டுருக்கேன். வச்சா நிறைய எழுதணும், நீங்களும் போய் எழுதுங்க. யார் வாங்குறாங்கன்னு பார்ப்போம் ப்ரைஸு. நல்லா ஆம்பளைங்க சமாச்சாரம், அடுப்படி தான் பொம்பளைங்களோட ராஜ்யம். அதில் நீ என்ன சாதிக்க முடியும்னு பாரு.